ஆஷா பிகினர் சீரீஸ் தான் பார்க்க போறோம். இது அதுக்கான கிளாஸ் 4. நான் ஏற்கனவே உங்களுக்கு 3 கிளாஸ் போட்டிருந்தேன். நீங்க பார்க்கலனா இங்க மேல ஐ பட்டன்ல இருக்கு, இல்லனா லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இன்னைக்கு நம்ம பிரஷ் டூல பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம கிராப் டூல பத்தி பார்த்திருந்தோம். இந்த கிளாஸ்ல நம்ம பிரஷ் டூல பத்தி பார்க்க போறோம். நான் வந்து உங்களுக்கு கிளாஸ் 2லயே வந்து பிரஷ் டூல பத்தி ஜஸ்ட் ஒரு பேசிக் சொல்லியிருந்தேன். பார்க்கலனா இங்க மேல ஐ பட்டன்ல இருக்கு, நீங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்க. அப்பதான் உங்களுக்கு பிரஷ் டூல பத்தி பேசிக்ஸ் நல்லா தெரியும். இப்போ நம்ம பிரஷ் டூல பத்தி டீடைலா பார்க்க போறோம். ஸோ பிரஷ் டூல் என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு அந்த கிளாஸ் 2லயே சொல்லியிருந்தேன், பெயிண்ட் தான் பண்ணும். இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி இது பெயிண்ட் பண்ணும். ஆனா இது வந்து நீங்க ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும். இதுல இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ், ஹார்ட் ரவுண்ட் ப்ரஷ், நிறைய ப்ரஷஸ் இருக்கும். இப்போ சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ்க்கும் ஹார்ட் ரவுண்ட் ப்ரஷ்க்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. நான் சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ்ல இது சும்மா பெயிண்ட் பண்றேன். அதுக்கப்புறம் ஹார்ட் ரவுண்ட் ப்ரஷ்ல வந்து இங்க பெயிண்ட் பண்றேன். இப்போ உங்களுக்கு ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதுவும் இல்லாம இதுல இந்த ப்ரஷஸ் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய ப்ரஷஸ் இருக்கும். இந்த ப்ரஷஸ் இல்லாம நீங்க தனியா நெட்ல இருந்து கூட நிறைய ப்ரஷஸ் டவுன்லோட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு விஷயம் என்ன பார்க்க போறோம்னா, இங்க இருக்கிற எல்லா ப்ரஷஸ் கூடயும் இங்க மேல நீங்க பாத்தீங்கன்னா சைஸ் ஹார்ட்னஸ் ரெண்டு விஷயம் இருக்கும். சைஸ்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த ப்ரஷோட சைஸ் தான். அப்புறம் ஹார்ட்னஸ் வந்து இந்த சாஃப்ட் ரவுண்ட் ஹார்ட் ரவுண்டோட ஹார்ட்னஸ் தான். இப்போ ஹார்ட்னஸ் வந்து அதிகமா இருக்கு. இப்போ ஹார்ட்னஸ் கம்மி பண்ணிட்டு பெயிண்ட் பண்றோம் பாத்தீங்கன்னா சாஃப்ட் ரவுண்ட் மாதிரி வரும். இப்போ நம்ம ஒவ்வொருத்தவரையும் ரைட் கிளிக் பண்ணி தான் ஹார்ட்னஸ் அதெல்லாம் கம்மி பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா, இல்ல நம்மளோட கீபோர்ட் மவுஸால கூட நம்ம பண்ணலாம். எப்படி பண்றதுன்னா, இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட கீபோர்ட்ல ரைட் ஸ்கொயர் பிராக்கெட் ப்ரெஸ் பண்ணனா என்னோட ப்ரஷ் டூல் பெருஸ் ஆகுது, லெஃப்ட் ஸ்கொயர் பிராக்கெட் ப்ரெஸ் பண்ணனா சின்னதாகுது. இதை நான் உங்களுக்கு அந்த கிளாஸ்லயே சொல்லியிருந்தேன். இப்போ அதுவும் இல்லாம உங்களோட கேப்ஸ் லாக் ஆன்ல இருந்தா உங்களுக்கு பாருங்க இந்த மாதிரி ஒரு பிளஸ் சிம்பிள் வரும். இதை வச்சு உங்களோட ப்ரஷ் வந்து என்ன சைஸ் நீங்க இன்க்ரீஸ் பண்ணா என்ன சைஸ் வரும்னு உங்களால சரியா பார்க்க முடியாது. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பிளஸ் டூல் வந்தா நீங்க உங்களோட கேப்ஸ் லாக் ஆன்ல இருக்குதான்னு பாருங்க. ஆன்ல இருந்து அதை ஆஃப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரவுண்டா உங்களோட ப்ரஷ் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஹார்ட்னஸ் சாஃப்ட்னஸ் வந்து எப்படி கீபோர்ட்ல பண்றதுன்னு பார்க்க போறோம். உங்களோட கீபோர்ட்ல ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி உங்களோட மவுஸ்ல ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று வரும். இதுல நீங்க மேல எழுத்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்னஸ், கீழே எழுத்தீங்கன்னா ஹார்ட்னஸ். இப்போ அதே மாதிரி ரைட் சைடு எழுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரஷ் பெருசாகும், லெஃப்ட் சைடு எழுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரஷ் சின்னதாகும். இந்த மாதிரி நீங்க ஹார்ட்னஸ் சாஃப்ட்னஸ் எல்லாமே வந்து கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து ரெட் கலரும் இந்த பேக்ரவுண்ட் கலர்ல ப்ளூ கலரும் எடுக்கிறேன். இப்போ உங்களோட ஃபோர் கிரவுண்ட் கலர் வந்து என்னவா இருக்கோ அந்த கலர் தான் வந்து உங்களோட ப்ரஷ் பெயிண்ட் பண்ணும். ஆனா சில ப்ரஷஸ்ல நீங்க நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ற ப்ரஷஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கலரும் சேர்ந்து வந்து பெயிண்ட் பண்ற மாதிரி கூட உங்களுக்கு ப்ரஷஸ் நெட்ல இருந்து கிடைக்குது. இப்போ இதுல நான் ரெட்ல வந்து சும்மா இந்த மாதிரி பெயிண்ட் பண்றேன். அப்புறம் ப்ளூ கலர் எடுத்துக்கிட்டு பெயிண்ட் பண்றேன். பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே தான் இருக்குது. இப்போ ஒருவேளை உன்னோட பிளெண்டிங் மோட்ஸ் நீங்க சேஞ்ச் பண்ணா பாருங்க, உங்களோட லேயர் பேனல்லயும் உங்களுக்கு பிளெண்டிங் மோட்ஸ் இருக்கும். ஆனா நீங்க இதை சேஞ்ச் பண்ண போறது இல்லை, நம்ம ப்ரஷோட பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் தான் சேஞ்ச் பண்ண போறோம். இப்போ நான் இதுல வந்து டிசால்வன் தந்து இப்போ நான் பெயிண்ட் பண்றேன். நீங்க கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணி போய் எட்ஜஸ்ட்ல பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் என்ன ஆச்சுன்னு. இப்போ நான் என்னோட ப்ரஷ சாஃப்ட் பண்ணதுக்கு அப்புறம் பெயிண்ட் பண்ணா, இப்போ நான் என்னோட ப்ரஷ நல்லா சாஃப்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் பெயிண்ட் பண்ணா பாருங்க உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு நல்லாவே தெரியும். இதை வந்து ஸ்ப்ரே பண்ற மாதிரி பண்ணுது. அதுவும் இல்லாம இப்போ நான் வேற பிஹைண்ட் எடுத்து இப்போ நான் பெயிண்ட் பண்றேன்னா, இப்போ நான் பெயிண்ட் பண்ற பாருங்க, இது வந்து அது என்ன இருக்கோ அதுக்கு பிஹைண்ட் அதுக்கு பின்னாடி அப்படியே பெயிண்ட் பண்ணுது. அதுவும் இல்லாம இங்க கிளியர்னு இருக்குது, இது வந்து இப்படியே கிளியர் பண்றது. இதுல இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்க இதெல்லாமே யூஸ் பண்ணலாம். இதுல இந்த லைட் அண்ட் என்ன நீங்க கேட்டீங்கன்னா, வெளியே பெயிண்ட் பண்ணா உங்களுக்கு நார்மல் ப்ளூ தான் வரும். அதுவே நீங்க இந்த ரெட் கலர் கிட்ட வந்தீங்கன்னா பாருங்க, அந்த ரெட் கலர் டார்க் கலர் அதை பிங்க் கலர் ஆக்கி லைட் பண்ணிருச்சு. அப்புறம் அதே மாதிரி தான் டார்க் வரும், அதை வந்து அப்படியே பிளாக் கலர் ஆக்கும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒபாசிட்டி பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ நான் என்னோட ப்ரஷ்ல சும்மா இந்த மாதிரி பெயிண்ட் பண்றேன். அதுக்கப்புறம் வேற கலர் எடுத்து நான் வந்து பெயிண்ட் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா என்னோட பிளெண்டிங் மோட் டார்க் அண்ட்ல இருக்கு, அதனால அது வந்து இந்த மாதிரி பண்ணுது. நான் வந்து அதை நார்மல்லையே வச்சுக்கிறேன். இப்போ நான் பெயிண்ட் பண்றேன் பாருங்க, நம்மளோட ரெட் கலர் வந்து தெரிய மாட்டேங்குது. இப்போ அதுவே நான் இப்போ ஒபாசிட்டியை கம்மி பண்ணி பெயிண்ட் பண்றேன்.
இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட ரெட் கலரும் தெரியுது, ப்ளூ கலரும் தெரியுது, ஆனா அதோட குவான்டிட்டி வந்து கம்மியாயிருது, அதாவது ஒப்பாசிட்டி வந்து கம்மியாயிருது. இது வந்து பின்னாடி வந்து டிரான்ஸ்பரன்சி தான். நான் வந்து எங்க பேக்ரவுண்ட்னு சொல்லி ஒயிட் கலர் வச்சிருக்கேன், இதை நீங்க டெலிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஃப்ளோவை பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ ஃப்ளோவில் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு விஷயம் பார்க்க போறோம். இப்போ நான் என்னோட சும்மா எலிப்டிக்கல் மார்க்கெட் டூல எடுத்து இந்த இடத்துல சும்மா ஒரு செலக்ஷன் பண்றேன். செலக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் நான் ப்ரஷ் டூல எடுத்து சும்மா இதை வெளியே பெயிண்ட் பண்றேன். பாருங்க, அது வந்து வெளியே பெயிண்ட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா இப்போ செலக்ஷன்னா என்னன்னா அது வந்து ஆக்டிவ் ஏரியா, அதுக்கு பேர் தான் செலக்ஷன். இப்போ நான் வெளியே பெயிண்ட் பண்ணா ப்ரஷ் டூல் வேலை செய்ய மாட்டேங்குது, ஏன்னா வெளிய வந்து ஆக்டிவா இல்ல. இப்போ அதுவே நான் இந்த சர்க்கிள்குள்ளார பண்ற பாருங்க, இது வந்து பிரஷ் பெயிண்ட் பண்ணுது. ஓ, ஒபாசிட்டி கம்மியா இருக்கு, நான் 100%ல வச்சதுக்கு அப்புறம் பண்றேன் பாருங்க. உங்களுக்கு இந்த வந்து ஆக்டிவ் ஏரியால இருக்கிறது மட்டுமே வந்து அது பெயிண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் இப்போ நீங்க ஒபாசிட்டியில பாத்தீங்கன்னா, ஒபாசிட்டியில வந்து நான் வந்து உங்களுக்கு ரெட் கலரையும் ப்ளூ கலரையும் வச்சு சும்மா இந்த மாதிரி சொல்லியிருந்தேன். இப்போ நான் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிட்டு இந்த ப்ளூ கலர் மேல பெயிண்ட் பண்றேன், இது வந்து ஒப்பாசிட்டி கம்மி ஆயிடுச்சு. இப்போ நான் என்னோட மவுசர் ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் பெயிண்ட் பண்றேன் பாருங்க, அது மேல திரும்பவும் இன்னொரு தாட்டி பெயிண்ட் பண்ணும். இப்போ திரும்பவும் நான் என்னோட மவுசை விட்டுட்டு இன்னொரு தாட்டி பெயிண்ட் பண்றேன் பாருங்க, இன்னும் அது மேல பெயிண்ட் பண்ணும். இதுக்குதான் ஒப்பாசிட்டி வந்து இந்த மாதிரி நீங்க வந்து அதிகப்படுத்தலாம். இதுல நான் பெயிண்ட் பண்றேன் பாருங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஆக்டிவேரியால மட்டும்தான் பெயிண்ட் ஆகும். இப்போ இந்த ஃப்ளோ நீங்க பாருங்க, இப்போ நான் சும்மா இந்த மாதிரி பெயிண்ட் பண்றேன், உங்களால கரெக்டா வந்து பெயிண்ட் பண்ண முடியாது. இப்போ அதுவே நான் ஃப்ளோ கம்மி பண்றேன்னா உங்களுக்கு அப்படியே ஃபெதர் மாதிரி எட்ஜ்ல வந்து உங்களுக்கு வந்து ஃபெதர் ஆகும். இப்போ நீங்க இந்த இடத்துல எல்லாம் நல்லா ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெதர் ஆயிருக்குது எட்ஜஸ் எல்லாமே, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ அதுவே நான் ஃப்ளோவா அதிகப்படுத்திட்டு பெயிண்ட் பண்றேன்னா இப்போ நீங்க எட்ஜஸ்க்கு போய் பாருங்க, உங்களுக்கு அவ்வளோ ஃபெதர்டா இருக்காது. இப்போ இதுதான் இந்த ஃப்ளோ வந்து பண்ணும். இப்போ இந்த ஃப்ளோவை நீங்க நல்லாவே கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இந்த கேன்வாஸ் பூரா பிளாக் கலர் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ நம்ம எரேசர் டூலை எடுத்து இதுலயும் உங்களுக்கு வந்து அதே ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். இதுல நான் வந்து ஃப்ளோவை கம்மி பண்ணிட்டு பெயிண்ட் பண்றேன் பாருங்க, உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா ஒரு திங் வந்து இந்த மாதிரி நல்லா கிடைக்கும். இப்போ அதுவே நீங்க ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணிட்டு பெயிண்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு பாருங்க இந்த மாதிரி ஒரு டார்க் கலரா வரும். இப்ப நீங்க சாஃப்ட் பிரஷ்ல எடுத்து இந்த மாதிரி பண்ணுங்க, உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு எஜ்ல மட்டும் ஏதோ ஒரு லைட் வந்து நடுவுல வந்து டார்க்கா இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். இதை வச்சு நீங்க நல்லாவே நல்லா யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே வந்து உங்களோட கிரியேட்டிவிட்டி தான். இதை வச்சு இன்னும் நிறைய விஷயம் பண்ணலாம். இது எரேசர் டூல் மட்டும் இல்லாம இன்னும் ஸ்மால் டூல், இதுல எல்லாமே வந்து அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். இந்த டூல்ஸ் பத்தி எல்லாம் நான் தனியா இன்னொரு கிளாஸ் போறேன்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் இன்னும் பிரஷ் டூல்ல உங்களுக்கு நிறைய பிரஷஸ் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க பிரஷ் டூல்ல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐகான் மாதிரி ஒண்ணு தந்திருப்பாங்க ரவுண்டா. இது என்ன பண்ணும்னா, இப்போ நான் சும்மா ஒரு கலர் எடுக்கிறேன், இப்போ ரைட் கிளிக் பண்ணி இப்போ நான் இதை வந்து கம்மி பண்றேன், இந்த எஜஸ் இருக்கு பாயிண்ட் பிடிச்சி கம்மி பண்றேன். இப்போ என்னோட பிரஷ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரிதான் வந்து வரும். இதை வச்சு நீங்க நல்லா விளையாடி பாக்கலாம். இப்போ நான் ரொம்ப கம்மி பண்ணிட்டேன், நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஷேப்பா வந்து இது வந்து இருக்குது. பாத்தீங்கன்னா இதுல உங்களோட பேர் இந்த மாதிரி டைப் பண்ணலாம். இப்போ இந்த பிரஷோட சைஸை நீங்க கம்மி பண்ணிட்டு உங்களோட பேர் இந்த மாதிரி நீங்க டைப் பண்ணா உங்களுக்கு ஒரு நல்ல ஷேப்பா வந்து இது கிடைக்கும். இப்போ இதை நீங்க சாஃப்ட் ரவுண்ட் பிரஷ்ல கூட பண்ணலாம். சாஃப்ட் ரவுண்ட் பிரஷ்லயும் நான் இந்த மாதிரி பண்றேன் பாருங்க, இது வந்து ஒரு நல்ல சாஃப்டா வந்து ஒரு நல்ல இதுவா கிடைச்சிருக்குது. இப்போ நான் சும்மா ஏஆர் டைப் பண்றேன், பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு இதுவா இருக்குது. நீங்க இதை டேப்லெட் ஏதாவது சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா நீட்டா வந்து நீங்க இதுல பண்ணலாம். இப்போ இந்த வீடியோல உங்களுக்கு பிரஷ் டூல பத்தி நல்லா டீட்டெயிலா நல்லாவே எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இதே மாதிரி நிறைய போட்டோஷாப் கிளாஸஸ் வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிடுங்க. இதே மாதிரி நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல சந்திக்கிறேன். பாய் பாய்.